ஐய நண்பா, என்ன இன்னைக்கு வித்தியாசமா தலையில முக்காடலாம் போட்டு ஒரு மாதிரி ஒரு கோலமா வந்து நிக்கிற? ஆமா நண்பா, போன வாரம் பாஸ்டர் சர்ச்சில் வந்து பெண்கள் எல்லாம் முக்காடு போடணும் சொல்லி கடுமையா மெசேஜ் எடுத்துட்டாரு. என்ன அடுத்த வாரம் நம்மளதான் எடுப்பாருன்னு பயமா இருக்கு. ஆனா நான் இப்பயே போட்டு ரெடி பிராக்டிஸ் பண்ணிட்டு ஆண்கள் எல்லாம் போட்டு வர சொல்லுவாரு. அப்புறம் முக்காடு போட்டு வரலன்னா பாஸ்டர் திட்ட ஆரம்பிக்கிறாரு. இன்னும் முக்காடு போட்டாதான் பரிசுத்தமா? ஆமா, வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணும் போதும் தீர்க்க தரிசனம் பேசும் போதும் முக்காடிட்டு கொள்ளணும் சொல்லி புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. 1 Corinthians 11:5-8 தெளிவா சொல்லப்பட்டிருக்கும் பெண்கள் போடணும். முக்காடிட்டு போட்டாதான் பரிசுத்தமா? எங்க வைஃப் எப்படி ஜெபம் பண்றான் தெரியுமா? எவ்வளவு பரிசுத்தமா இருக்கான் தெரியுமா? எங்க வீட்டு பிள்ளைங்க எவ்வளவு பரிசுத்தமா இருக்கு தெரியுமா? இந்த முக்காடிட்டு போட்டாதான் பரிசுத்தமா, தேவன் அப்பதான் ஏற்றுக்கொள்வாரா, என்ன கதை இது? அப்படி இல்ல நண்பா, உன் மனைவி யாருக்கு அழகா இருக்கணும், உனக்குதான் அழகா இருக்கணும். ஊர் ஃபுல்லா தெரியணுமா? நீ டிரெஸ் போடு, ஆனா மத்தவங்க என்ன பண்ணக்கூடாது, இச்சிக்கிறதா இருக்கக்கூடாது. சபைக்கு வரவங்க என்ன பண்ணணும், ஜெபிக்க வரணும், கத்தரை பார்க்க வரணும், எங்களை பார்க்க ஏன் வரணும்? அப்ப அவங்க வர்றவங்க தவறான நோக்கத்துல தானே வராங்க. அப்ப தப்பு யார் மேல இருக்கு, எங்க மேல இருக்கு? இல்ல நண்பா, சபைக்கு வரவங்க 90% வந்து பாவத்தை போக்கணும்னு சொல்லிதான் வராங்க, மனம் திரும்பணும் வராங்க. அங்க வந்து பார்த்தா அங்க போதிக்கிறவங்களும் சரி, ஜெபம் பண்றவங்களும் சரி, அவங்க கவர்ச்சியா இருந்தா எப்படி இருக்கும்? அவங்க பாவம் தான் தோணும் தவிர நம்ம ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். நம்மளால யாரும் கிடக்கூடாது, தேவனுக்கு நம்ம உதாரணமாய் வாழணும், தேவனுக்கு முன்பாக நம்ம சாட்சியா இருக்கணும். நம்மளால யாரும் கிடக்கூடாது, நம்மளால ரெண்டு பேர் ரட்சிப்புக்கு வரணும். ஆமா.